நேர்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதுல போட்டுக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எங்கேயும் இல்லை, பார்பிக்யூக்கு தான் போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால டைட்டிலே நீங்க பார்த்துருப்பீங்க, உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. உள்ள போறது அப்படின்றத பார்பிக்கு உள்ள போறோம் அப்படின்றதுனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பினஸா தான் இருந்துச்சு. எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோட தான் உள்ள போனோம். போகும்போது வந்து கொஞ்சம் சூப்பரா தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லை வேற லெவல்ல இருந்துச்சு. செட்டப் எல்லாம் நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் போய் நமக்கான அலாட்மெண்ட் பண்ண சீட்டை வந்து கேட்டு அங்கே போய் நம்ம வந்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கு அப்புறம் வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதாவது அங்கே நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து இருந்துச்சு. அங்கே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு எனக்கு நேம் கூட தெரியல, அந்தளவுக்கு நிறைய இருந்துச்சு. அந்தளவுக்கு நம்மளால் ஷூட்டும் பண்ண முடியல. ஓரளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏதோ ராகி உருண்டைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பீனட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்துச்சு. கர்ட் ரைஸ் அப்படின்ட்டு நிறைய இருந்துச்சு, அவள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போனதையும் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஸ்ட்ராபெரி அப்படின்ற ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதாவது ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆசையோடு இருந்து பார்பிக்யூ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆசையோடு இருந்தோம். அது வந்து நிறைவேறின ஒரு சந்தோஷத்தில் இன்றைக்கி வந்து ட்ரிங்க்ஸ் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணதில்லை. அடுத்து வந்து நமக்கு நம்ம போனது பார்த்திங்க அப்படின்னா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வெஜ்ஜுக்கு போனால் நான்வெஜ்ஜுக்கு போனான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நான் டேஸ்ட் பண்ணலை, கொண்டு வந்து வச்சாங்க. பட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, டக்குன்னு அது வந்து எடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடமே கிடையாது, அந்தளவுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நான் வாழ்க்கையில் முதல் முதல்ல இந்த அளவுக்கு டிஷ் சாப்பிட்டேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, ஃபுல்லாக வயிறு நம்பிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹனியில் வந்து சம்திங் கொண்டு வந்தாங்க. ஹனியில் டேஸ்ட் வந்து ஸ்வீட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவில் வந்து கொண்டு வந்தாங்க, சீஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து பன்னீர் டிக்கா, பன்னீர் இது, அடுத்து வந்து மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது வெஜ்ஜில் கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான்வெஜ்லேயும் வந்து நிறைய இருந்துச்சு. அதாவது நான்வெஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா ஓடுறது, பறக்கிறது, நீந்துறது, குதிக்கிறது, தாவறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஒன்று ரெண்டு இல்லை. சரி ஓகே, இந்த பொம்மையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த பொம்மையில் இந்த டிஷ்ஷஸையே வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு போய் பந்தியில் உட்காந்து தொந்தின்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து போனோம். அங்கே பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒத்து வராது, நம்ம போய் உட்காருவோம், ஒரு சிட்டிங்கு போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம போயாச்சு. பிரியாணி வந்து நம்மளை வா வான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி போயாச்சு. எல்லாமே வந்து தட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சதுதான் பார்க்கும்போதே வந்து வயிறு நம்பிடுச்சு. எல்லாமே தட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சதுதான் பார்க்கும்போதே வயிறு வந்து நம்பிடுச்சு. வேறு வழி இல்லை, நம்ம வந்து போயாச்சு, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தளவுக்கு சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு ஃபுல்லாக திருப்தியாக வேறு லெவலில் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து டேபிளில் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டிஷ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு ஒரு ரிஹர்சல் எகெயின் போனோம். அங்கே போய் பார்க்கும்போதே வயிறு நம்பிடுது. இது எப்படா சாப்பிட்றது எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன என்ன டிஷ் எடுத்து எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். என்ன எடுத்துருப்பேன் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன அப்படின்னா பட்டர் நானும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் கிரேவி வந்து எடுத்திருந்தோம், நூடுல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். நூடுல்ஸ் ஓகே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. இது எல்லாம் சரி, இதோட போது இதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் ஐட்டம்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு போனோம். வேறு லெவலில் இருந்துச்சு கேக்கு, இவ்வளோதான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றது தான் வயிற்றில் இடம் இல்லை. வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும்போது நாக்கு ஊறுது, ஆனால் அப்போ வந்து சாப்பிட முடியல, வயிற்றில் இடம் இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை எடுத்து வந்து நம்மளும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து
ஃபைனல் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோனட் சாப்பிட்லான்ட்டு போய் டோனட் வாங்கினோம். அது வந்து டேஸ்ட் நல்லா இல்லை, வெறும் பண்ணாதான் இருந்துச்சு. நான் கலரை பார்த்து மயங்கி போய் வாங்கிட்டேன், அது நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக நம்ம வயிறு இதோடவே வந்து நம்பிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கலை. அப்படியே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி யாராவது டி நகர் இருந்த ஹோல் பார்பியூ போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். போயிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே தான் வந்து போயிருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து ஹோட்டலை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த வீடியோ வந்து நான் பண்ணலை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு சூப்பரான விளாக்கில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை, டேக் கேர், சி யூ. நேற்றும் பார்த்து இன்றும் பார்த்து வாழ்வில்